வால்பாறை கிறிஸ்தவ ஆலயங்களில் கல்லறை திருநாள் அனுசரிப்பு. திருப்பலியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்று கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. அவர்களது குடும்பத்தில் இறந்து போன உற்றார் உறவினர்களை நினைக்கும் விதமாக இன்றைய தினம் கல்லறை திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை மலைப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் காலை முதல் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது. வால்பாறை நகர்ப்பகுதியில் உள்ள திரு இருதய ஆலயம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கானவர்களின் கல்லறைகள் அனைத்தும் வர்ணம் பூசி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மெழுகுவர்த்தி பிரார்த்தனைகள் நடைபெற்றது. வால்பாறை திரு இருதய ஆலயம் பங்குத்தந்தை அருள் திரு ஜெகன் ஆண்டனி தலைமையில் கல்லறை தோட்டத்தில் உள்ள பீடத்தில் மரித்தோர்களுக்கான விசேஷ திருப்பலி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இதேபோல வால்பாறை புனித லூக்கா ஆலயம் பங்குத்தந்தை தலைமையில் விசேஷ பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. மேலும் வால்பாறை சிஎஸ்ஐ ஆலயத்திலும் முடிஸ் புனித அந்தோணியார் ஆலயத்திலும் ரொட்டிக்கடை வனத்து சின்னப்பர் ஆலயத்திலும் சோலையார் அணைப்பகுதியில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்திலும் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது.